நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்கு வில் உள்ளது என்றால் பாணமும் அருகாமையில் இருக்கும். என்ன இது, வில் மட்டுமே உள்ளது, அதுவும் அற்புதமான வில். இது யாருடைய வில்லாக இருக்கும்? யார் இதை இங்கு வைத்தார்கள்? அந்த தனுசு என்னுடையது. தந்தையே, நானே இந்த தனுசை இங்கு வைத்தேன். ஏன் இதை தாம் தம்மோடு கொண்டிருக்கவில்லை? அதற்கான சமயம் இன்னும் வரவில்லை கார்த்திகேயா. சமயமா? அச்சமயம் எப்பொழுது வரும்? வரவிருக்கின்றது, விரைவில் வரவிருக்கின்றது. அச்சமயம் வரும்போது பகவான் விஷ்ணு புவியில் தசரத புத்திரன் ராமனாக அவதரிப்பார். அப்போது இந்த தனுசின் அவசியம் இன்றியமையாததாகும். அத்தனுசானது நானும் தாமும் இணைய ஓர் பாலமாக அமைய உள்ளது. தனுசா, நாம் இருவரும் இணைவதற்கு பாலமா? அது எவ்வாறு? அது நடைபெற நாம் சிறிது காலம் பொறுத்திருக்க வேண்டும். எனினும் தற்சமயத்திற்கு ஒன்றை மட்டும் கூறுகிறேன். அந்த தனுசை உயர்த்தி பிடிப்பது அனைவராலும் இயலாத செயல். அந்த சராசரங்களிலும் மகாதேவரை அல்லாது வருங்காலத்தில் அதனை உயர்த்தி பிடிக்கவிருப்பது நாம் இருவர் மட்டுமே. ஆனால் நான் இதை மிகவும் எளிதாக உயர்த்திவிட்டேன். காரணம், நீ சிவபுத்திரன். இல்லையெனில் இதை உயர்த்துவது மட்டுமல்ல, இந்த தனுசை உன்னால் அசைக்கவும் இயன்றிருக்காது குமாரா. அதன் இருப்பிடத்தில் மீண்டும் அதை வைத்து விடுவாயாக. நல்ல வேளையாக ஈஸ்வரன் என்னையே அரசனாக்கிவிட்டார். இல்லையெனில் தம் மனதில் குடிகொண்டிருந்த அவநம்பிக்கை எண்ணமானது இந்நேரம் என்னையும் ஆட்கொண்டிருக்கும். என்னுடைய பதவியை தியாகம் செய்வதில் எந்த வருத்தமும் எனக்கில்லை. அந்த மகாதேவரின் புத்திரன் தேவலோகத்தை ஆண்டால் அதை கண்டு சந்தோஷப்பட மாட்டேனா? ஆனால் மகாதேவரே அறிவித்தார், கார்த்திகேயன் வெறும் ஒரு மாவீரன் தான், அவனுள் அரசாளும் திறமை இல்லை என்றார். அதுவே மகாதேவரின் மகத்துவம். தம்முடைய புதல்வரையே எனக்கு கீழ்ப்படிய வைத்தார். கீழ்ப்படியவா? அவ்வாறு தோன்றவில்லையே. மகாதேவர் கூறினாரா இல்லை பார்வதி தேவி கூறினார்களா? தேவரிஷி, நான் அரசனாக இருந்து அவர் சேனாதிபதியானால் எனக்கு கீழ்ப்படியும் வேலையைத்தானே அவர் செய்கிறார். தேவையற்ற விவாதத்தில் நாம் நமது நேரத்தை வீணாக்குகின்றோம். துவங்க வேண்டிய அவசியமான காரியங்கள் எண்ணற்ற அளவில் உள்ளதென்பதை அறியுங்கள். அதை பற்றி விவாதித்தால் நன்மை பயக்கும் என்று எண்ணுகிறேன். ஆகட்டும் குருதேவா, தாராளமாக.
அனைத்தும் அஞ்சியபடியே நடக்கின்றது. ஆணவம் கொண்ட அரசாட்சி நிச்சயம் அடத்தான் போகிறது. இனி தேவேந்திரனை அந்த ஈசன் தான் காப்பாற்ற வேண்டும். நாராயணன் நாராயணன். சதியின் ரூபத்தில் தம்மை விவாகம் செய்த போது இவ்வாறு ஒரு ஊஞ்சல் இருந்ததல்லவா? அன்பை கொண்டு நீ எனக்காக அமைத்தது தமக்கு நினைவுள்ளதா? உண்மையான அன்பின் நிகழ்வுகளை மறக்க இயலாத பார்வதி, அதனால் தான் இந்த பிறவியிலும் உன்னால் அதை மறக்க இயலவில்லை. எம்மால் எவ்வாறு மறக்க இயலும் சுவாமி? சுகமான நிகழ்வுகள், தம்மை அடைந்த சுகம் அது, தம்முடைய இல்லாளான சுகம் அது. நீ வெளிப்படுத்திய அன்பை கொண்டே நான் பூரணத்துவம் அடைந்தேன். ஆம் பார்வதி, நான் கூறுவதில் தவறில்லை. அன்பு ஆபத்தை விளைவிக்கும் என்று எண்ணியிருந்தவன் நான். ஆனால் நீ வெளிப்படுத்திய சிநேகத்தால் என்னுள் இருந்த அந்த உணர்வை விரட்டிவிட்டாய். நீ அவ்வாறு செய்த செயலை எண்ணி நான் ஆனந்தம் அடைந்தேன். இல்லையெனில் அற்புதமான அந்த அனுபவங்களை இறுதி வரை நான் பெறாமலேயே இருந்திருப்பேன். ருத்ரனை நீ உனது மித்ரனாக்கிவிட்டாய். கார்த்திகேயன் எனும் தவ புதல்வனுக்கு தந்தையாகும் பாக்கியம் உன் மூலமே எனக்கு கிட்டியது. உன் பதி என்று கூறுவதில் நான் பெருமை கொள்கிறேன். அன்பின் பண்பு கொண்டு இன்பத்தை வாரி வழங்கினாய். அன்பின் திருவுருவமான தங்களுக்கு முன்னால் நான் ஒன்றுமில்லை. இது உனக்கானது. நாராயணன் நாராயணன்.
என்ன காரியம் இது தேவேந்திரா? என் ஆசனத்தில் அமர்கிறேன், எனது சிம்மாசனத்தை அலங்கரிக்கின்றேன். ஏன், அதில் ஏதேனும் தமக்கு ஆட்சேபனையா? இல்லை இல்லை, தமக்கு இந்த ஸ்தானத்தை வழங்கியவர் மகாதேவர். அவ்வாறு இருக்க ஆட்சேபனை தெரிவிக்க நான் யார்? ஆனால் ஒன்றை நினைவுபடுத்த எண்ணுகிறேன். கார்த்திகேயன் இவ்விடம் வரும் வரை பொறுத்திருங்கள். ஏன்? காரணம், இப்பொன்னான தருணத்தில் அவர் இங்கு இருப்பது அவசியம். அரசரின் வருகைக்கு தாமதமானால் அவர் வருகை தரும் வரை சேனாதிபதி காத்திருக்க வேண்டியது அவசியம். ஆனால் சேனாதிபதியின் வருகைக்காக ஒரு ராஜ்யத்திற்கு அரசனாகப்பட்டவன் காத்திருக்க வேண்டும் என்பதை இப்போதே கேள்விப்படுகிறேன். சேனாதிபதி என்பவன் அரசனை விட மகத்துவம் கொண்டவனா? என்னை பொறுத்தவரையில் அவர் இங்கு இருப்பதிலும் இல்லாமல் இருப்பதிலும் எந்த மகத்துவமும் இல்லை. தேவேந்திரர், 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 தேவேந்திரர். என்று அந்த தாரகாசுரன் நமது சொர்க்கலோகத்தை ஆக்கிரமித்து நம்மை விரட்டி அடிப்பதில் வெற்றி கொண்டானோ, அன்றிலிருந்து தம் மீதும் தம்முடைய நிலை மீதும் நான் அனுதாபம் கொண்டேன். நான் அன்றிலிருந்து ஒரே கனவைதான் கண்டுகொண்டிருந்தேன், எவ்வாறு அந்த தாரகாசுரனை வதைத்து அனைவருக்கும் தம் ஸ்தானத்தை வழங்க முடியும் என்று எண்ணினேன். இதற்காக கடும் பணி புரிந்தேன், எண்ணற்ற இன்னல்களை சந்தித்தேன், அசுரர்களை வெற்றி கொள்ளும் அளவிற்கு ஒரு சிறப்பான சேனையை உருவாக்கினேன். அதில் வெற்றியும் பெற்றுவிட்டோம். இவை அனைத்தும் என்னுடைய யுத்த தந்திரம் மற்றும் நல்லாட்சியின் பயனாகும். ஒருவேளை நான் அவ்வாறு முயற்சிக்காவிடில் இன்று வரை நாம் சரணாகதி வாழ்வுதான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். நமது உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்க வேண்டும். என்னுடைய சாமர்த்தியம் கொண்டுதான் இன்று தாம் அனைவரும் பல இன்னல்களிலிருந்து காப்பாற்றப்பட்டுள்ளீர்கள். எனது இப்பணி தொடரும் என்று தங்களுக்கு அறிவிக்கின்றேன். நீ கூறுவது சரி என்று தேவேந்திரா. அனைவரும் அறிவர், தேவ சிம்மாசனத்தில் நீ அமர்வதற்கு குபாரரே காரணம். ஆனால் இந்த வெற்றி உனது சாமர்த்தியத்தால் கிடைத்ததென்று கூறுகிறாய், இது நியாயம் அன்று. இந்த சபையில் குமாரரும் சம மரியாதை பெற வேண்டும். வாருங்கள் குமாரரே, வாருங்கள். நந்தி கூறுவது சரியே, தாமின்றி இவ்வாழ்வு எமக்கில்லை. சேனாதிபதி கார்த்திகேயர் வாழ்க! 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 உசிதம், சிவ புத்திரனை வாழ்த்தினீர்கள், மிக உசிதம். ஆனால் வாழ்த்த வேண்டியது யாரை?
மகாதேவரை அல்லவா? ஏனெனில் ஈசனின் அனுகிரகம் இல்லை என்றால் நம்மால் வெற்றி பெற்றிருக்க முடியாது. ஆனால் தேவேந்திரா, தாரகாசுரனை வதைத்தது கார்த்திகேயன் அல்லவா? தேவரிஷி, வாழ்த்த வேண்டும் என்று தாம் விரும்பினார், காரணமானவர் யாரோ அவரை மனமாற வாழ்த்துங்கள். அவர்தான் மகாதேவர். சேனாதிபதி அனுகிரகம் பெற்றது ஒன்றே ஒன்றை மட்டும்தான், அவர் சிவனின் புத்திரர். அதை தவிர வேறொன்றுமில்லை. ஒருவேளை மகாதேவர் இவரை தன் கரங்களில் ஏந்தவில்லை என்றார், இந்த கார்த்திகேயனால் தாரகாசுரனை வதைத்திருக்க இயலுமா? சேனாதிபதி கார்த்திகேயன் தன் பராக்கிரமத்தை வெளிப்படுத்தவில்லை என்று நான் கூறவில்லை. ஆனால் எந்த ஒரு வீரனும் இவ்வாறான திவ்ய சக்திகள் கிடைக்கப்பெற்றால், அஸ்திரங்கள் கிடைக்கப்பெற்றால் அவனும் இவ்வாறு வெற்றி கொள்வான். இவ்விஷயத்தில் சேனாதிபதி என்ன சாதித்தார்? என்ன சேனாதிபதி கார்த்திகேயா, தாம் இந்த வெற்றியை பரிசாக தம்மை விட மிகச்சிறந்த தமது தாய் தந்தையருக்கு அளிக்க மாட்டீர்களா? கார்த்திகேயா, நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். ஆனால் இனிமேல் உனது திறன் கொண்டு நீ தனி வழியில் நடக்க வேண்டியது அவசியமாகிறது. எது சரி எது தவறு என்று நீயே தீர்மானிக்க வேண்டும். சத்திய அசத்தியங்களின் வேறுபாட்டை அறிய வேண்டும். நிலைமை அறிந்து நடந்து கொள்ள முயற்சி செய். எப்போதும் நான் உன்னுடன் இருந்தால் தாய் தந்தையரின் நிழலில் வாழ்பவன் என்ற அவப்பெயர் உனக்கு உருவாகும். தாய் தந்தையரின் ஆசையின்றி எதையும் சாதித்து காட்டுவது கடினமாகும். தாம் கூறுவது சரியாகும் தேவேந்திரரே. நான் எதையும் சாதிக்கவில்லை. இவர்களின் வாழ்த்துளிகளுக்கும் அருகதையற்றவனாவேன். அனைத்தையும் சாதித்தது என்னுடைய தாய் தந்தையராவர். அனைவரும் வாழ்த்த வேண்டியது அவ்விருவரையும் தான். மூடன் நானாவேன். என் தாய் தந்தையருடைய ஆற்றலையும் அவர்களின் திறமையையும் அவர்களின் சக்தியையும் எனதென்று எண்ணி மடத்தனம் செய்தேன். தாம் கூறியது சரியாகும் தேவேந்திரா. சரியாக சொன்னீர்கள். குமாரரே, எங்கு செல்கிறீர்கள்?
புதல்வனுக்கு வெற்றி கிடைத்தது. இன்று பகடை ஆட்டத்தில் நான் தங்களை வெற்றி கொண்டேன். நம் இருவருடைய வெற்றி எனது வெற்றியா? நிச்சயம் இல்லை. இந்த ஆட்டத்தில் தாம் தோற்றுவிட்டீர்கள். இது தம்முடைய வெற்றி ஆகாது.